வணக்கம் நண்பர்களே, நம்ம புதுசாக மாயம் மிஸ்ட்ரி அப்படின்ற சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த சேனலோட லிங்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு அதை பின் பண்ணி வச்சிருக்க மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார். எல்லாரும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஓலா இ ஸ்கூட்டர் இருக்கலங்க, அது இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. இதோட ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். மழை எந்த நேரத்தில் பெய்யணுமோ அப்போ பெய்யறதில்ல, வெயில் எந்த நேரத்தில் அடிக்கணுமோ அப்போ அடிக்கிறதில்ல. இதில் உல்ட்டாவாக மாறி மாறி போய்கிட்டு இருக்கு. மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் வெயிலும், வெயில் அடிக்க வேண்டிய நேரத்தில் மழையும் பொழிஞ்சிக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு படி மேலே அதிகப்படியான மழை, அதாவது பெய்யவே பெய்யாது, பெஞ்சு அதிகப்படியாக ஒரே அடி மழை நாள் கணக்கில் பெய்யும். வெயில் அடிக்கவே அடிக்காது, ஆனால் அடித்தா டிகிரி செல்சியஸில் உடச்சிக்கிட்டு அடிக்கும் மேலே, அந்தளவுக்கு அடிச்சிக்கிட்டு இருக்கு. இதையும் தாண்டி இந்த கடல் நீர்மட்டம் உயர்வு இருக்குல்ல, இந்த பிரச்சனை, இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா இதை இயற்கை சார்ந்து நடக்குதுப்பா, நமக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்லாம் ஒதுங்கிடக்கூடாதுங்க. நம்மளால் தான் இவ்வளோ மாற்றங்களும் நடந்துக்கிட்டு இருக்கே, இது எத்தனை பேர் உணர்ந்தீங்கன்னு தெரியலை. கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது கிடையாது, மனுஷ பயணிகள் நாம் பண்ணுற தப்பால் நடத்தப்படுறது. புகை வெளியீடு சாதாரணமாக தெரியும் பார்க்குறதுக்கு, ஒருத்தர் புகையை வெளியிடுறதுக்கும் உலகம் முழுக்க எல்லாருமே புகையை வெளியிடுறதுக்கு வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெஷர்மெண்ட்டில். இங்கே தான் நம்ம மாட்டிக்கிட்டு தவிச்சிக்கிட்டு இருக்கோம். வாகனங்கள் எந்தளவு அதிகப்படியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு இந்த புகை வெளியிடுற படலமும் அதிகரிச்சுட்டு போயிட்டுருக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக இப்போ தான் வர ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக, ஆனால் இப்போ இருக்கு நாம புகையை அதிகமாக வெளியிடுற வாகனம் தானே பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், அதுதான் தலைவலியு. ஸோ சூழலியல் மாசு ஏற்பட இந்த புகை வெளியிடுதல் முக்கியமான காரணியாக அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த புதை படிவ எரிபொருட்கள் இருக்குல்ல, இந்த பெட்ரோல் டீசல் எல்லாமே அதுலேருந்து வர்றதா, அதான் பூமிக்குள்ளே படிஞ்சிருக்கோம் பாருங்கள், அதை எடுத்து தான் கச்சா எண்ணெய் வெளியே எடுத்து தான் நாம் அதுலேருந்து ஒவ்வொரு ப்ராடக்டாக எடுத்துக்கிட்டு இருக்கோம், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அதில் ஒன்று தான் பெட்ரோல் டீசல்லாம். இந்த புதைப்படிவ எரிபொருட்களோட இருப்பு அப்படின்றத குறைஞ்சிக்கிட்டே வருது. இன்னும் ஒரு மேக்ஸிமம் 50 வருஷத்துக்கு பிறகு இந்த ஃபாசில் ஃபியூல்லாம் இருக்குமானே தெரியாதுங்க, அதில் டவுட்ஃபுல். ஸோ ஒரு பக்கம் இயற்கை மாசு அதிகமாக ஏற்பட்டு இருக்கிறது, இன்னொரு பக்கம் புதைப்படிவ எரிபொருள் இருப்பு குறைஞ்சிட்டு வருது. இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு தீர்வை காணணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள் எல்லாமே ஓரணியில் திரண்டு குரல் எழுப்பினது தான் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அப்படின்றது. எந்தெந்த நிறுவனங்கள்லாம் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை தயாரிக்கிறீங்களோ உங்களுக்கு அரசு முழு உதவியும் கொடுக்கும், வரிச்சலுகை கூட கொடுக்குறோம், அந்தளவுக்கு உலக நாட்டு அரசாங்கங்கள் இந்த தனியார் நிறுவனங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதனால் நல்ல உத்வேகம் பெற்ற ஒவ்வொரு நிறுவனமும் புது புது மாடலில் ஸ்கூட்டர்ஸ், பைக்ஸ் அண்ட் கார்ஸ்னு, ஏன் பறக்கும் கார் வரைக்கும் இந்த மின்னணு பேஸ் பண்ணி அவங்க தயாரித்து இப்போ வெளியிட ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வெளியே வருது அப்படின்னா அதுக்கு பிரதான காரணமே அரசு எடுத்திருந்த அந்த முடிவுகள் தான். பெரிய பெரிய நிறுவனங்களும் ப்ராடக்ட்டை வெளியே கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை அதிகமாக தான் இருக்கும். நாம் அந்த பக்கம்லாம் போவேணாம். இந்த ஓலாவில் ஏதோ ஸ்கூட்டர் வருதுன்னு சொன்னாங்களே, அது வரட்டும், நாம் கண்டிப்பாக புக் பண்ணலாம் அப்படின்ட்டு பல பேரை காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்களே, உங்களுக்கான பொன்னான செய்தி தான் இதுங்க. எஸ், ஓலா அவங்களோட இ ஸ்கூட்டர் இருக்கலங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மின்னணு தான். இந்த இ ஸ்கூட்டரை நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி எப்படா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம், அதை இப்போ லான்ச் பண்ணியே முடிச்சிட்டாங்க. அதுவும் நம்மளோட சுதந்திர தின கொண்டாட்டம் போச்சு பாருங்கள், கரெக்டாக அந்த டேட்டில் தான் இந்த லான்ச் ஈவெண்ட்டும் நடந்திருக்கு. இதில் ரெண்டு விதமான மாடல்ஸில் அவங்களோட ஸ்கூட்டரை கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா S1, இன்னொன்று S1 Pro. இந்த பேரை கேட்டதுமே கண்டிப்பாக உங்கள் மனசில் இருக்கிற கேள்வி, என்கிட்ட கேட்க விரும்புகிற கேள்வி, என்னப்பா ப்ரைஸு, எவ்வளோப்பா விலைன்னு சொல்லிட்டு அதையே சொல்கிறேனே. S1 ஸ்கூட்டர் இருக்கலங்க, இதோட விலை எக் ஷோரூம் விலை பார்த்தீங்கன்னா 99,999 ரூபா. இந்த S1 Pro இருக்குது பார்த்தீங்களா, அடுத்த வெர்ஷன், அந்த ஸ்கூட்டரோட விலை 129,999 ரூபா. இந்தியா முழுக்கவும் எல்லா S1 and S1 Pro இந்த ஸ்கூட்டர்ஸ்லாம் இதான் விலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் சிக்கலே, அது கிடையாதுங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் விலை வேறுபடுது. நான் முதல்ல சொல்லி இந்த எக்ஷோரூம் ரேட் அப்படின்றது பெரும்பாலான மாநிலங்களில் பொதுவாக இருக்கிறது, ஆனால் ஒரு சில மாநிலங்களில் இந்த விலை அப்படியே மாறுது. இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மானியம் கொடுப்பாங்கள அரசு தரப்பில் இருந்து, இந்த மானியம் ஒவ்வொரு மாநிலத்தையும் வேறுபடுது, அதாங்க காரணம். ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா குஜராத்தில் S1 ஸ்கூட்டரோட விலை 79,999 ரூபா, S1 Pro விலை 1,99,999 ரூபா, டெல்லியில் S1 85,999 ரூபா, S1 Pro 1,10,149 ரூபா, மகாராஷ்டிராவில் S1 89,999 ரூபா, S1 Pro 124,999 ரூபா, ராஜஸ்தானில் S1 89,968 ரூபா, S1 Pro 119,138 ரூபா. இந்த விலை பட்டியலை பார்த்ததுமே ஒரு சிலர் கொஞ்சம் எந்துவாயிருப்பீங்க, ஓகேப்பா என் கையில் இருக்க காசுக்கு கட்டுப்படி ஆகிற மாதிரி தான் இந்த வண்டி இருக்குது, நான் கண்டிப்பாக எடுக்கணும், ஆனால் எங்கே போய் எப்படி புக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க இதுக்காக தனியாக ஒரு வெப்சைட்டே பராமரிச்சுட்டு இருக்காங்க ஓலா பொறுத்த வரைக்கும். நடுவில் ஏஜென்ட்லாம் பெருசாக வேணாம், நீங்களே டேரெக்டாக எடுத்துக்கன்ற மாதிரி தான் அந்த வெப்சைட்டில் இயங்கிட்டு இருக்கு.
ஆனால் என்ன சிக்கலில் பார்த்தீங்கன்னா, வர்ற அக்டோபர் மாதத்தில் இருந்து தான் டெலிவரியே ஆரம்பமாக போகுது. செப்டம்பர் 8ஆம் தேதி தான் முன்பதிவே நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி இந்த முன்பதிவுன்ற விஷயம் ஆரம்பிக்கப்படுச்சிங்க, அதாவது டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி ஒரு 499 ரூபாய் கொடுத்து நீங்கள் முன்பதிவு பண்ணிங்கன்னு சொல்லிட்டு 24 மணி நேரத்துக்குள்ளே 100,000+ மேற்பட்ட முன்பதிவுகள் குவிஞ்சிடுச்சு. ஓலா நினச்சதை விட அதிகமாக தான் இங்கே முன்பதிவு நடந்துருந்துச்சு. இது யாருமே எதிர்பார்க்கல பெருசாக. ஸோ இதனால தான் அடுத்த கட்ட முன்பதிவு தேதியாக செப்டம்பர் 8 அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இஎம்ஐ வசதியை முற்றுமுழுதாக கொடுக்குறாங்க. இதனாலேயே பல பேர் அந்த வண்டியை வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்கிட்ட இருக்க ஸ்கூட்டரை காட்டிலும் இந்த S1 S1 Pro இந்த இ ஸ்கூட்டர் எந்த அளவில் சிறந்தது அப்படின்னு யாராவது கேட்டிங்கன்னா, இந்த ஒரு டேபிள் தெரியுது இல்லைங்க, இதை பாருங்கள், இதை நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன், அப்புறம் நீங்களும் நிலைப்பாடுக்கு வருவீங்க. ஓகேப்பா, இதுக்கு பெட்ரோலை போட்டு அது குடிச்சு மாள முடியல, அதுக்கு இதே நான் வாங்கிப்பேன் நீங்களே முடிவு பண்ணிடுவீங்க. ஓலா S1 பேட்டரி பார்த்தீங்கன்னா 2.98 kW, அண்ட் ஓலா S1 Pro பார்த்தீங்கன்னா 3.97 kW. அண்ட் S1 அண்ட் S1 Pro ரெண்டுத்துலேயுமே எலக்ட்ரிக் மோட்டார் பார்த்தீங்கன்னா 11 BHP தான் கொடுத்துருக்காங்க. S1 டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 90 km/h. இந்த பக்கம் S1 Pro பார்த்தீங்கன்னா 115 km வேகங்க மணிக்கு. S1 ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 121 km, ஒரு வாடி சார்ஜ் போட்டிங்கன்னா போயிட்டு வந்துடலாம். S1 Pro 181 km வரைக்கும் போயிட்டு வரலாம் ஒரு வாடி சார்ஜ் போட்டாலே. S1 ரெண்டு ரைடிங் மோட்ஸும், இந்த பக்கம் S1 Pro 3 ரைடிங் மோட்ஸும் இருக்குது. S1 சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் 48 நிமிஷங்கள். S1 Pro பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் 30 நிமிஷங்கள். ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா S1 Pro ஒரே அளவு தான் இருக்குது. அதாவது 18 மினிட்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணால் 75 km வரைக்கும் போகலாம். ஸ்பெசிஃபிகேஷன்ஸை ஃபுல்லாக பார்த்துட்டீங்களா? அடுத்தபடியாக இதில் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குங்க, அதில் ஒவ்வொரு ஃபீச்சராக சொல்கிறேன். இது எல்லாம் கேட்டதுக்கு பிறகு ஒரு ஸ்மார்ட் ஹோமில் என்னென்ன கமாண்ட்லாம் கொடுத்தா அது கரெக்டாக இயங்குமோ அதே மாதிரி ஸ்கூட்டர் இயங்கும் போல இருக்குன்னு உங்களுக்கு ஒரு மிதப்பு வந்துடும். அந்த அளவுக்கு அதிநவீனமான தொழில்நுட்பங்கள் நிறைய இந்த இ ஸ்கூட்டரில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. 7 இன்ச் அளவுக்கு டச் ஸ்க்ரீன் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்குது. இது ஆக்சுவலாக ஆக்டா கோர் ப்ராசஸர் இருக்குல்லங்க, அதை பேஸ் பண்ணி 3 GB வரைக்கும் ரேமை உள்ளீடு பண்ணியிருக்கு. க்ரூஸ் கண்ட்ரோல், கீழே ஸ்டார்ட், ஹில் ஹோல்டு கண்ட்ரோல், டெடிக்கேட்டட் ரிவர்சிங் மோட், புல்டின் ஸ்பீக்கர்ஸ், வாய்ஸ் கமாண்ட்ஸ் ஃபார் கிளஸ்டர், ஓலா எலக்ட்ரிக் ஆப்பும் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பில் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளால் எடுத்துக்க முடியும். அதாவது வண்டியோட ஸ்பீடு, ட்ரிப் மீட்டரு, ஓடோ மீட்டர், பேட்டரி லெவல், அவைலபிள் ரைடிங் ரேஞ்சுன்னு பல தகவல்களை எடுத்துக்கலாம். S1 ஸ்கூட்டரோட வெயிட் பார்த்தீங்கன்னா 121 kg. S1 Pro வெயிட் பார்த்தீங்கன்னா 125 kg. ஷாக் அப்சர்வர் இந்த வண்டியில் கொடுக்கப்பட்டிருக்குங்க. 220 mm ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக்கும், 180 mm ரியர் டிஸ்க் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஏபிஎஸ் சிஸ்டம் கிடையாது, காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குல்ல CBS சொல்லுவோமே அதை தான் கொடுத்துருக்காங்க, ஏபிஎஸ் இல்லை. இந்த எலக்ட்ரிக் பேஸ் பண்ணி ஒரு வாகனம் வருது அப்படின்னா நம்ம முக்கியமாக கவனிக்கிறது மோடை பற்றி தான். எத்தனை மோடு இருக்குது, ஒவ்வொரு மோட்லேயும் எந்த அளவு வசதியில் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த மோட் கான்செப்ட் இதுலேயே வந்திருக்குங்க. இந்த ஓலா S1 இருக்குது, S1 Pro இருக்குது. இந்த S1 பார்த்தீங்கன்னா ரெண்டு மோடு கொடுத்துருக்காங்க, ஒன்று நார்மல், இன்னொன்று ஸ்போர்ட் மோடு. இதில் நார்மலாக உங்களுக்கே தெரியும் அதோட வேகம் எந்த அளவாக இருக்கும். ஸ்போர்ட்னா இதோட கொஞ்சம் அதிகமாக போக அவ்வளோதான். இல்லை S1 Pro இருக்குது பார்த்தீங்களா, அதில் மூணாவதாக அடிஷ்னலாக ஒரு மோடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அதுதான் ஹைப்பர் மோடு. அதாவது சிங்கிள் சார்ஜ், ஒரு வாட்டி நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டா போதும் 181 km வரைக்கும் அடித்து தூக்கலாம் இந்த ஹைப்பர் மோடில். ஒரு இ ஸ்கூட்டரையோ இ பைக்கையோ இ காரையோ வெளியே கொண்டு வரது ஈஸி, அதை தயாரித்து வெளியே கொண்டு வருது. ஆனால் மிகப்பெரிய சிக்கல் என்ன தெரியுமா அதில்? இப்போ நம்ம பெட்ரோல் போகிறதுக்காக பெட்ரோல் பங்க்லாம் வச்சுருக்காங்களா, இந்த மாதிரி இந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க, அதான் நம்ம பெட்ரோல் போகிறதுக்கு பதிலாக சார்ஜ் ஏற்றுக்கிற மாதிரி அந்த ஸ்டேஷன்ஸை அமைக்கிறதா மிகப்பெரிய தலைவலியே. ஏன்னா இதுக்காக தனியாக இடம் பார்க்கணும், அங்கே இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும், அதுக்கப்புறம் சார்ஜிங் கெப்பாசிட்டி எந்த அளவு இருக்குது ஒவ்வொரு வண்டிக்கும் இதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணும் 1800 தலைவலி இருக்குது. ஸோ இதனால தான் இப்போ வரைக்கும் இந்த மின்னணு சார்ந்த வாகனங்கள் வர்றதில் ஒரு தாமதம் இழுத்துக்கிட்டே போய்கிட்டு இருக்குங்க. அது காரணம் இந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ஸை அமைக்கிறது தான். இருந்தாலும் ஓலா ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க சார்ந்து. ஏன்னா நாங்கள் லான்ச் பண்ணிட்டோம் இந்தியாவில், அது மட்டும் இல்லை அக்டோபர் டெலிவரி வர ஆரம்பிக்கிறோம். ஸோ சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் அதுக்குள்ளே நாங்கள் முற்றுமுழுதாக முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக முதற்கட்ட திட்டமாக இந்தியாவில் 100 நகரங்களை தேர்வு பண்ணியிருக்காங்க. அந்த 100 நகரங்களில் 5000 சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் அமைக்கிற படலத்தை அவங்க ஆரம்பிச்சிருக்காங்களாம். ஆனால் இந்த ஒரு திட்டத்தில் வெற்றி கிடைச்சதுக்கு பிறகு இந்தியாவில் 500 நகரங்களை செலக்ட் பண்ணி அங்கேயே அவங்க சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் அமைக்க போகிறாங்களாம். இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் பாயிண்ட்ஸும் இருக்கான், ஸ்லோ சார்ஜிங் பாயிண்ட்ஸும் இருக்கான். இந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ்லாம் ரெண்டாக சொல்லியிருந்தால ஃபாஸ்ட்டு ஸ்லோன்னு சொல்லிட்டு, இதில் ஃபாஸ்ட்டுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படுதுங்க. கண்டிப்பாக நீங்களும் இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் அதெல்லாம் பண்ண போகிறீங்க, அதை இப்போயே சொல்லிடுறேன். எதுக்காக இந்த முன்னுரிமைனு பார்த்தீங்கன்னா, 18 நிமிஷத்துக்குள்ளே உங்கள் வண்டியில் 50% வரைக்கும் சார்ஜ் ஏறிடுமாங்க. இது ஏறிட்டால் 75 km வரைக்கும் உங்கள் வண்டி நிற்காமல் போகும், புரியுதா? ஃபாஸ்ட்டு சார்ஜிங்னாலே 18 நிமிஷம் தான். ஸோ ஸ்லோனா இதை விட அதிகமாக தான் ஆகும், அது எவ்வளோ ஆகும் நீங்களே புரிஞ்சுக்கிங்க. எனக்கு என்ன ஒன்று புரியலனா, பெட்ரோல் பங்க்கில் போகிறோம், 1 லிட்டர் 2 லிட்டர் சொல்லி பெட்ரோலை போட்டு வந்துகிட்டே இருக்கும், அங்கே மேபி கூட்டம் இருந்தால் மட்டும் நம்ம வெயிட் பண்ணுறோம். ஆனால் இந்த 18 நிமிஷம் ஃபாஸ்ட்டு சார்ஜ் பேஸ் பண்ணி சொல்கிறேன், 18 நிமிஷம் நம்ம நிற்கிறதா இருந்தால் அங்கே கூட்டம் அதிகமாக சேராதா என்ன புரியல?
ஸோ வீட்லேயே கரெக்டாக நம்ம யூனிட் அழகாக அளந்து பார்த்து சார்ஜ் போட்டுட்டு வந்தால் பிரச்சனை கிடையாது. இன்கேஸ் நடுவில் நம்மளுக்கு சார்ஜ் போகிற தலைவலி ஏற்பட்டால் மட்டும் வெயிட் பண்ணணும் போல இருக்கு. மக்களே, தயவு செஞ்சு இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்களா, இதுக்கு உங்களோட அபிமானத்தை காட்டுங்க, வரவேற்பு கொடுங்க. எந்த அளவு எலக்ட்ரிக் வெஹிக்கிளை நம்ம மாறுறோமோ நமக்கு பிரச்சனை குறையிறது மட்டும் கிடையாது, சூழலியல் மாசையும் நம்மளால் தவிர்க்க முடியும். அதை மனசில் வச்சுக்கோங்க. இன்னும் முக்கியமான விஷயம், லைசன்ஸ் தலைவலி பெருசாக கிடையாது, உங்களுக்கே தெரியும். இவ்வளோ பச்சை கொடி காட்டப்பட்டிருக்க இந்த பச்சை நேம்போர்டுக்கு உங்களோட வரவேற்பை தெரிவிப்பீங்க நம்புறேன். அடுத்த ஷோ மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.